ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு பாறை, ஒரு 2.5 கிலோ அளவுக்கு பாறை அந்த மீன். அந்த மீனை நல்லா பீஸ் போட்டு அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அதில் ஒரு 4 துண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா மீன், பெரிய மீன், 2.5 கிலோ அளவுள்ள மீன். இது பாருங்கள், மற்றதெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே கூல் பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்து நான் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 துண்டு மட்டும் கடாயில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு போதும். ஒரு 3 நிமிஷம் போல் மீன் அடுப்பில் நல்லா சுடு தண்ணியில் வச்சாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீனெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி உதுத்துக்கிறேன். முள் தனியாக, சதத்துண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது பெரிய மீனுன்றதால முள் கம்மி தான். இந்த மீன் பாறை மீன். பாறை மீனில் வந்து தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் வெட்டும் போதே தோலையும் உரிச்சு கொடுத்துட்டாங்க. நான் இங்கே மீன் செய்கிறதுக்குள்ளே இந்த மீன், இந்த பூனைக்கு ரொம்ப பசி வந்துருச்சு, கத்திக்கிட்டே இருக்கு மீன் அதுக்கு கொடுக்கணுன்ட்டு. ஸோ மீன்லாம் வந்து நல்லா உதுத்து வச்சுட்டேன். இப்போ அதோட முள்ளெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பூனைக்கு கொடுத்துடலாம், பூனை சாப்பிட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி மாஸ்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உதித்து வச்சுருக்கோம் இல்லையா மீன், அந்த மீனை சேர்த்துக்க போகிறோம். இப்போ மீன்லாம் நல்லா சூப்பராக உதித்து வச்சாச்சு. இந்த மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் மீனும் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் நல்லா கலந்துட்ட பிறகு ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி. இது 3 மசாலா பொடியும் மீன் கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இதுதான் இதோட கார அளவு. உங்கள் கார அளவுக்கு ஏற்றது போல் நீங்கள் காரம் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் காரம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. மீன் நல்லா சுருண்டு வந்தாச்சு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் வறுத்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு மீன் பொடி மாஸ் கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.